ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டான, நீங்கள் எங்குமே ட்ரை பண்ணாத மட்டன் கைமா சுண்டக்காப்பும் காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் கைமா சுண்டக்காப்பும் காரக்குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. இப்போ இந்த பஞ்சு தோசையோடு நம்ம வந்து காரக்குழம்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே பஞ்சு தோசையை பிச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மட்டன் கைமா சுண்டக்காப்பும் காரக்குழம்போடு அப்படியே தொட்டு வாயில் போட்டோம் அப்படின்னம்னா பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த சுண்டக்காப்பும் காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சுண்டக்காப்பூவை என்னோடய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற சுண்டக்காய் செடியிலேருந்து தான் நான் வந்து பறிக்க போகிறேன். இதுதான் என்னோடய சுண்டக்காய் செடி. பாருங்கள் ரொம்ப நிறையா வளர்ந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குது. இதுதான் சீசன். இந்த சீசனில் நிறையா சுண்டக்காய் வந்து காய் காய்க்கும். இப்போ இந்த சுண்டக்காய் பூவை நம்ம வந்து ஒவ்வொன்றா பறித்து எடுத்துடலாம். பாருங்கள் சுண்டக்காயெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்திருக்குது. பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுண்டக்காய் பூ எல்லாத்தையும் நம்ம வந்து பறித்து எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 50 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம். சீரகமும் நல்லா பொரியணும். 2-3 வெந்தயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ஆயிலையும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. நான் 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூளையும் நல்லா வதக்கிடலாம்.
இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு கிளறி விட்டுட்டு நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூக்கோல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ண காய்கறியை அதில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ சுண்டக்காய் பூவை நான் வந்து உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் எல்லாத்தையும் வடித்து எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ சுண்டக்காய் பூவை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பூ போட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், பூவெல்லாம் போட்ட மாதிரியே தெரியலை. இந்த சுண்டக்காய் பூ வந்து கசப்பும் இருக்காது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ண மாங்காவை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா புளிப்பு மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புளி ஊற்ற தேவையில்லை காரக்குழம்புக்கு. பாருங்கள், காய்கறி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். காய்கறி எல்லாம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம மல்லித்தலை தூவி நல்லா கொதிக்க விட்டோம்னா மல்லித்தலை வாசத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா கிளறி விட்டுடலாம். பார்க்குறதுக்கு இப்போவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், எச்சி ஊறுது. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை நான் வந்து கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சிட்டேன். இது வந்து செகண்ட் தேங்காய் பால், அதை ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதுவும் நல்லா கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கைமா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து குழம்புக்கு தேங்காய் அரைக்கும்போது கைமாக்கும் சேர்த்து தேங்காவை அரைச்சி வச்சுட்டேன். தேங்காய் அரைச்ச தேங்காய் கூட நம்ம வந்து பூண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மட்டனை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம்.
ஏனா மட்டன்ல வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விடும், கைமா குடிக்கிறதுக்கு வராது. அதுவும் இல்லாமல் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் வந்து நிறையா குடிக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு மட்டன்லேருந்து. இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம், இல்லைனா நீங்கள் சூப் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அந்த சூப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும் இது. இப்போ அரைச்ச மசாலாவோட நம்ம வந்து மட்டன் நல்லா ஆறிடுச்சு, இந்த மட்டனையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு மல்லித்தழை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை போடுறதுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். இப்போ கடாயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கைமா உருண்டையை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உருண்டை வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள் இப்போ கைமா உருண்டை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குது. இப்போ இந்த கைமா உருண்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கைமா உருண்டையை நம்ம குழம்புல போட்டுடலாம். இதை லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறி விடாதீங்க, ஏன்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி கிளறி விட வேண்டாம், அப்படியே நல்லா தேங்காய் பாலும் அந்த மட்டன் கைமாவும் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது மட்டன் கைமாவில் அந்த தேங்காய் பால் நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு மல்லித்தழை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மட்டன் கைமா சுண்டக்காப்பு காரக்குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் செத்துரும், அதுக்கப்புறமா சுகர் பேஷண்ட்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.